ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியாவில் நிலவிய பஞ்சத்தை உயர்ந்த விளைச்சல் தரும் வீரியரக விதைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்த பசுமை புரட்சியாளர் எம் எஸ் சுவாமிநாதன் பிறந்த தினம் என்று. 1925 ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்த எம் எஸ் சுவாமிநாதன் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் விலங்கியல் படித்தார். அக்காலத்தில் இந்தியாவில் நிலவிய பஞ்சத்தின் தீவிரங்களை அறிந்த அவர் விவசாய ஆராய்ச்சிகளை தனது துறையாக தேர்ந்தெடுத்து மெட்ராஸ் வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை படித்தார். டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மரபியல் விதை பெருக்கியல் துறையில் முதுநிலை பயின்றார். 1950 பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தாவர விதை பெருக்க நிறுவனத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்ட எம் எஸ் சுவாமிநாதன் பிஹெச்டி பட்டம் பெற்றார். வெளிநாடுகளில் கிடைத்த பல வாய்ப்புகளை நிராகரித்துவிட்டு இந்தியா வந்த அவர் ஆசிரியர், ஆராய்ச்சியாளர், ஆய்வு நிர்வாகி ஆகிய பொறுப்புகளை வகித்தார். கட்டாக்கிலுள்ள மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையத்திலும் பணியாற்றினார். 1960களில் இந்தியாவில் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடிய போது அதை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி பெஞ்சமின் பியரி பால் கோதுமை சாகுபடியில் அதிக விளைச்சலை தரும் ரகங்களை உருவாக்கியிருந்தார். அதன் அடியொற்றி நெல் உள்ளிட்ட உணவு தானிய உற்பத்தியை பெருக்குவதற்கு பிரதமர் இந்திரா காந்தி விரும்பினார். அதன்படி அப்போதைய வேளாண் துறை அமைச்சர் சி சுப்பிரமணியம் முன்னிலையில் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிறகு இந்தியாவில் உயர் விளைச்சல் தானிய ரகங்கள் சாத்தியமானது. சில ஆண்டுகளிலேயே இந்தியா உணவு தேவையில் தன்னிறைவு அடைந்தது. பசுமை புரட்சி திட்டத்தின் நாயகராக இருந்த எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தையாக போற்றப்படுகிறார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பிரபாகரன்.